புள்ளிய கச்சிதம் அத்தனையும் இவ சொல்லுவா ஐலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல சிஐடி போல தான் பில்டப் பண்ணு இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னத செய்வான் செய்வத சொல்வான் இவன தெரியாதா போல இவனது கண்டா அதுதான் புரியாதா கிடைக்கிற கேப்பில் சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன்தானே பாரு அப்படியே இருட்டே வருதுடி என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போமா ஹாஸ்பிட்டல்கா எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது என்னடி கேள்வி ஊசி போட்டுட்டு மளிகை லிஸ்ட் மாதிரி பெருசா மருந்து மாத்திரம் எழுதி கொடுப்பாரு அந்த டாக்டர் கிட்ட தான் நீ கொஞ்சம் வெளியே இருமா இன்னொரு முறை என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிடு அப்படியே கொழுத்த நடிச்சு கொன்னுடுறேன் சரிம்மா கையை நீட்டுங்க அச்சோ முதல்ல நீங்க அந்த ஊசியை தூக்கி குப்பையில போடுங்க ஏன் எனக்கு எந்த வியாதியும் இல்ல டாக்டர் பிரச்சனை என் தங்கச்சிக்குதான் அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க அவன் நல்லா இல்ல டாக்டர் கெட்டு போயிட்டான் என்னம்மா சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கர்ப்பமாயிட்டா டாக்டர் கர்ப்பமாயிட்டா மை காட் டாக்டர் அவதானே கர்ப்பமானா எனவும் நீங்களே கர்ப்பமானவன் ஷாக் ஆவறீங்க டோன்ட் ப்ளே கௌசல்யா இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை அதனால்தான் டாக்டர் நான் உங்களோட உதவி நாடி வந்திருக்கேன் இப்ப எங்க குடும்பமானமே உங்க கையில தான் டாக்டர் இருக்கு நான் என்ன பண்ணனும் நீங்க என்ன போலி டாக்டரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க அபார்ஷன் தான் அபார்ஷனா ஆமா டாக்டர் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர் அபார்ஷன் பண்ணிக்க உங்க தங்கச்சிக்கு ஓகேவா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும்னு அவளுக்கே தெரியாது அவ என்ன முடிவுல இருக்கான்னு எனக்கே தெரியாது டாக்டர் அதனால்தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவளையே இங்க கூட்டிட்டு வந்தேன் நீங்க என்ன பண்றீங்க அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளுக்கே தெரியாம அபார்ஷன் பண்ணிடுங்க அபார்ஷன் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போயிடலாமா ஏன் டாக்டர் பின்ன ஏன் பெர்மிஷன் இல்லாம என் கருவை கலைச்சிட்டாங்கன்னு உங்க தங்கச்சி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அபார்ஷன் பண்ண என்னையும் அதுக்கு காரணமா இருந்த உங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க இந்த மாதிரி அபார்ஷன் எல்லாம் டெய்லி நாட்டுல அடிக்கடி நடக்குது அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நடக்குது அப்படி பண்ற டாக்டர் நான் இல்ல இந்த விஷயத்துல உங்க தங்கச்சியோட முழு சம்மதம் வேணும் அதோட அவங்க ஹெல்த் கண்டிஷன் பக்கவா இருக்கணும் அப்பதான் அபார்ஷன் பண்ண முடியும் டாக்டர் சாரி கௌசல்யா தப்பான விஷயத்துக்கு என்ன கம்பல் பண்ணாதீங்க கிளம்புங்க கௌசல்யா பணத்துக்கு ஆசைப்பட்டேன் இல்லீங்களா அபார்ஷன் பண்ற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் ரிஸ்க் எடுக்காத இதுல உங்க லைஃபும் அடங்கியிருக்கு பி கேர்ஃபுல் அடிய டாக்டர் உன் அபார்ஷன் பண்ண சொன்ன இல்ல அத ரூல்ஸ் எல்லாம் பேசி தட்டி கழுக்கறியா மவள நானே ஆபரேஷன்ல இறங்குறேன். அடி பாவி அடி பாவி சொந்த அக்கா வாழ்க்கைக்கே சூனிய வைக்க பாக்குறியே நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா என்ன பில்லியாக்கி இப்படி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்ய வச்சுட்டாலே ஏ லாவண்யா ஏ லாவண்யா என்னக்கா என்ன பண்ற குளிக்க போறேங்கா சீக்கிரம் குளிச்சிட்டு வா என்ன பப்பாளில கடுபடி வச்சிருக்கா என் மேல கோபம் வந்தாலும் அக்கறை ஜாஸ்தி பிரேக்ஃபாஸ்டுக்கு பப்பாயை சாப்பிட்டா நல்லதுன்றது அவளுக்கு தெரியும்
ஐயோ போன வச்சிட்டேன். மறுபடியும் நம்ம கடைக்கு போய் பப்பாளி வாங்கணுமா? வேண்டாம், பப்பாளி ராசி இல்ல, வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம். கிச்சனுக்குள்ள போனதான் மூளை நல்ல வேலை செய்யும். வெல்லம் எள்ளு எள்ளு வெல்லம் சூப்பர், உடனே அபாஷன் ஆயிடும். இவ்வளெல்லாம் மட்டமா யோசிக்க வச்சுட்டாலே எல்லாம் என் தலை எடுத்து. என்ன என்னது, யாரையுமே காணோம் இருக்கே? வர வர கௌசல்யா விதவிதமா என்னமோ பண்றா, நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. ஐயோ மாமி, சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிட்டியா? எல்லாத்தையும் தின்னுட்டியா? இந்த கிண்ணத்தை மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்க? இதையும் அப்படியே முழுங்கி தொலைய. எது கிடைச்சாலும் இந்த வாயில தின்னு தொலைச்சிருவியா? இது என்ன வாயால காவவா? இல்லடி, முதல்ல டேஸ்ட் பண்ணி பாப்பேன், நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டுருவேன். வாயில கட்டி முளைக்க நாசமா போக, ஏன் எல்லாரும் என் வயித்தட்டிலே கொட்டிக்கிறீங்க? அப்போ எல்லாரும்னா எனக்கு போட்டியா யாரும் இங்க ஓசி வாங்க என்ன ரொம்ப என்ன வெள்ளம் தானே வேணும்? ஆமா, 100 ரூபாய் பணம் கொடு, போய் வாங்கிட்டு வந்து தரேன். 100 ரூபாயா? இது நோட்டு வெள்ளம் வெறும் 5 ரூபாய் தான், உனக்கு 100 ரூபாய் தரணுமா? போயிட்டு வர சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் யாரடி தருவா? வேணா மாமி, என் திட்டத்தை ஸ்பாயில் பண்ணி என்ன கடுப்பேத்தன? பாயில் பண்ணி கௌசல்யா வெள்ளத்துல டீ போடுவா? திட்ட யாராவது போடுவாளோ? இப்படியே பேச உன்ன நான் டீ போடுவேன். சரி 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 சரி, நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறமா வராதே, அப்படியே போய் தொலை. முடியாதே, வருவேனே. வருவியா? சாப்பாட்டுல எலி வந்து கலந்து உன்னை அப்படியே. யூ ஆர் டூ லேட் கௌசல்யா, ஏற்கனவே செண்பகம் மாமி சாப்பாட்டுல எலி மருந்த வச்சு குடுத்து பாத்துட்டா. இது பட்டு போன்ற மேனி, நான் பட்டு போகல. பாவம், எலி மருந்து வாங்கின காசு வேஸ்ட் 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 வேஸ்ட். அப்படியா மவளை, இன்னைக்கு உன் குடல நான் ஆசிட்ட ஊத்தல. இந்த ஆசிட்ட பட்டு போதா இல்ல உன் மேல படாம போதா போக்கறேன். அக்கா கூப்பிட்டே இருந்தே வரவா? வெயிட் பண்ணல, மேக்கப் போட்டு அங்கே இரு, வந்து தொலைக்காத. கூப்பிடலாம் வராம இப்ப வந்து வேற வேணும். கைய பொடி கண்ண பாரு, நல்ல பொண்டாடி, கொஞ்சம் சிறி எட்டு வை, தோல் சாய்ந்து தூங்கு என்ன எட்டு போடுறேய். இங்க வா, என்னடா புள்ளையார் கோயில சுத்துற மாதிரி சுத்துற? இல்ல டைம் என்னன்னு கேக்கலான்னு. அத என்கிட்ட கேளுடா, என்கிட்ட சொல்லுங்க. வாட்ச் இல்ல, இருக்கிறவங்கிட்ட போய் கேளுப்போ. அத்தாச்சி வாட்ச் கேட்டிருக்காங்களே. ஐயோ அது ஓடாதுடா. இங்க ஓடுதான்னு பாக்குறேன். கொன்று வராஸ்கல் போடா, வழிபண்ண வழிபண்ண ஆதாரி பயல.
ஐயோ, அழகா ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை சோறு போட்டு காப்பாத்துறத விட ஊர்காரங்கிட்ட பாதுகாக்கிறதே பெரிய வேலையா இருக்கே. அம்மாடி, நீ இனிமே தலைய குனிஞ்சுக்கிட்டே நட, திருச்ச முகமா இருக்கிறியா? பாக்குற பயலோ தப்பா நினைச்சிடறாங்க. இனிமே உன கோணியை போட்டு மூடிதான் கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. நாம இப்ப எங்க போறோம்? நாலாவது தெருவுக்கு ஹனிமூனுக்கு போறோம். என்னடி முறைக்கிற? புறப்படும் போது கேட்க வேண்டிய கேள்வியே போய் சேரும் போது கேக்குற. அந்த கோட்டி பையன் இருக்கானே, அவன் கடனை வாங்கிட்டு ஒரு வருஷமா கொடுக்காம டபாய்க்கிறான். அதனால நாம நம்ம ஸ்டைல்ல அங்க போய் தங்கி கடனை வசூல் பண்ணிக்கிட்டு வரப்போறோம். என்ன பொழப்போ, வட்டி கூடுற பொழப்பு தாண்டி. இது தெரியாமதான் என் கூட ஃபேமிலிய ரன் பண்றியா நீ? ஏ போட்டா ஐயா, தர்மம் பண்ணுங்கயா. தர்மம் பண்ணுங்கயா. ஏண்டா, நான் தர்மம் பண்ணதே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, இவள கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறனே அதுவே பெரிய தர்மம் தான்டா. எனக்கு தர்மம் பண்ணுங்கயா. உனக்கு தேவைனா நீ பண்ணிக்கடா. இங்க பாரு, உனக்கு பசிச்சா நீ தானே சாப்பிடற. அந்த மாதிரி உனக்கு தேவைனா நீ தான் தர்மம் பண்ணிக்கணும்யா. எனக்கு பிச்சை போடுங்கயா. ஓ, பிச்சை போடணுமா? அத அப்படி கேட்க வேண்டியதான்டா மூதேவி. அதை விட்டுட்டு தர்மம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ற. ஒரு நிமிஷம், சாரி, என் ஜோபி நினைச்சு கைய விட்டுட்டேன். என்ன இது? இந்திய நாணயம் 25 பைசா, உனக்காக பிச்சையா போட்டிருக்கிறேன். இது செல்லாதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க தெரியுமா? கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சா? ஐயோ, இந்த மாதிரி 13-25 பைசா வீட்டுல இருக்கு, செல்லாதுன்னு சொல்லிட்டா எனக்கு பெருத்த நஷ்டமாச்சே. போயா, நீயும் காசும் இந்தாயா, உன்கிட்ட போய் பிச்சை கேட்டேன் பாரு. பிச்சை கேட்கறது சுலபம், அத போடுறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? அப்படியா? அம்மா தாயேன்னு சொல்லு. அம்மா தாயே. ஏய், இப்படி கேட்டா எவனா பிச்சை போடுவானா? அதுக்குன்னு ஒரு மாடுலேஷன் இருக்கு. தெரியும் 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 தெரியும். அம்மா தாயே. இப்ப பாரு இந்தா. தேங்க்யூ. ஆமா, நீ இந்த ஏரியாவில் தான் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருப்பியா? இல்ல, வாழைப்பழம் வேணும்னா உன்னை வந்து மீட் பண்ணலாம்னு தான். டேய், இப்படி அடிக்கடி துப்பாத, நாக்கு உரந்து செத்து போயிடுவேன். ராஸ்கல், எங்க மானம் போகுது? போனா துரத்துக்கிட்ட போய் பிடிக்க வேண்டியதானே. அடைச்சி, இனிமே உங்க கூட வரவே மாட்டேன். யார் கூட போக போற? ஐயோ, வீட்டை விட்டே வரமாட்டேன்னு சொன்னா? அப்படி சொன்னியா? பக்குன்னு ஆயி போச்சு, வா போலாம். கடங்காரனாய்க்கு படிக்கட்டு வேற. கோட்டி ஐயா. எவண்டாவா? கோட்டீஸ்வரங்கற என் பேரை சுருக்கி கோட்டின்னு கூப்பிடுறது காது பிஞ்சிரும், வாடா வழியில. எங்க ஓடுற? ஆமா, ஐயாவ கோட்டீஸ்வரன் தான் கூப்பிடணுமா? கோட்டின்னு கூப்பிட்டா கோச்சுவீங்க? அது இல்லைங்க, வந்து இருடா இருடா, ஏன்டா வெறும் கையிலே மாவு பேசுற? வந்து என்னங்க, நீங்க பாட்டுல வீடு தேடி வந்துட்டீங்க? தலையெழுத்துடா, பணம் வாங்கும் போது நீ என் வீடு தேடி வந்த, திரும்ப வாங்க நான் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்கடா பணம்? இப்போ பணம் இல்லங்க. பரவாயில்ல, ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு போறேன். அது இல்லங்க, பணம் கிடைக்க இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாள்? 3 நாள் கூட ஆகட்டா, நான் இங்கேயே தங்கி வாங்கிட்டு போறேன். ஆமா, போ போ, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போ, அப்பதான் வசூல் ஆகும். தள்ளுறா. அம்மாடி, பாடி அப்படி கொஞ்சம் தள்ளி போடு. என்னங்க, நீங்க பாட்டுல நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டீங்க? ஏய், நான் ஏதோ லாரி வரும்போது நடு ரோட்ல உட்காந்த மாதிரி நீ எப்படி ஷாக் ஆகுற? இங்க பாரு, நீ பணத்தை கொடுத்தாதான் நான் இடத்த காலி பண்ணுவேன். இல்லன்னு வச்சுக்கே, அது வரைக்கும் சோறு தண்ணி தாம்பதியம் எல்லாம் எங்க ரெண்டு பேருக்கும் இங்கதான். வாங்கம்மா, நீங்கதான் கோட்டி போண்டாட்டியா? ஆமா. வேண்டா வெறுப்பா குடும்பம் நடத்துற போல இருக்கு, வேதனை மூஞ்சிலேயே தெரியுது. போ, எங்க ரெண்டு பேருக்கும் குடிக்க தண்ணி கொடு. போ 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 போ. நீ ஏன்டா மசமச நிக்கிற? போய் பணத்தை ரெடி பண்ண வேண்டியது இல்லங்க. இல்லையா, பணமே இல்லையா? இல்ல நீ என்கிட்ட வாங்கவே இல்லையா? இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன்னு சொன்ன. ரொம்ப பொறுத்துட்டேன்டா, 1 வருஷமா பொறுத்துட்டேன், இனிமே பொறுத்துக்க முடியாது. நீ பணத்தை வச்சாதான் நான் இடத்த காலி பண்ணுவேன். இந்தாங்க கூடுமா, இந்தா குடிமா. நீ என்னமா தண்ணிய காட்டிட்டு நிக்கிற? போ, எங்க ரெண்டு பேருக்கும் டீ காபி ஏதாவது ரெடி பண்ணு. போ போ போ. அப்படியே எங்க ரெண்டு பேருக்கும் மதியம் சாப்பாடு தான் ஏற்பாடு பண்ணு. நாங்க ரெண்டு பேரும் சுத்த சைவம், அதனால நான்வெஜ் ஐட்டமா ரெடி பண்ணு. அதிகாரம் பண்ணிட்டு இருக்க சும்மா இருண்டா. ஓஹோ,
அப்பன் கடன்காரன் புள்ள ரோசக்காரனா? ஏய் உனக்கு அவ்வளவு ரோசம் இருந்தா உன் அப்பன் அவன கடனை செட்டி பண்றா. போய்கிட்டே இருக்கிறேன். டேய் இவன் தான்டா மீன் கடன்காரன். இவன் கடன் அடைக்கத்தான் என் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிறியே. அப்பா அதை பத்தி மட்டும் பேசாத. அந்த லாவணியா தான் எனக்கு பண்ணட்டே. அந்த லாவணியாவை பத்தி மட்டும் எங்கிட்ட பேசாத. என்னடா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காதை கடிச்சுக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தலைவர. என் அக்கா ஒருத்தி ரொம்ப வசதியா இருக்கா. நீ போய் கடன் வாங்கு, அவ ஏழை ஆயிடுவா. சொல்றத கேளுங்க தலைவர. சொல்லு. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ண என் பைய கட்டிக்கிட்டானா என் பிரச்சனை எல்லாம் தீதிரும். சொன்னா எங்க கேட்க மாட்டேங்கிறானு. பையனை வித்து உன்னைய காப்பாத்திக்க பாக்குறியா? என்ன பண்றது? மதிய சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். ஏதோ திட்டிட்டு சமாளிச்சுட்டு போறான் திருட்டு பய. அம்மாடி கொஞ்சம் லேசா கால் அப்படி நீட்டேன். எதுக்கு? ரொம்ப லென்தா இருக்கு, பாதி கட் பண்றது. நீட்டடி அப்படியே தலைய வச்சு படுத்து லைட்டா தூங்குறேன். அப்படி தரையில பட. தரையில படுத்தா கொண்ட நசிங்கிடும் சொல்றேன். அத புரிஞ்சிக்காம குவாச்சிக்கிறேன். எவ்வளவு பெரிய யோக்கியனும் பொம்பளை விஷயத்துல அயோக்கியனா இருப்பான் பொம்பளுக்கு. ஏன் புருஷனும் அதே மாதிரி ஆயிட்டாரு. இந்த ஜென்மத்தில் அவர் மூஞ்சில் முடிக்க கூடாது, அந்த ஆள் பக்கத்தில் படுக்க கூடாது. சோஃபா தாண்டி இனிமே உனக்கு பெட்டு, படுத்து தூங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். ஏன் பண்ண எனக்கு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இந்த நேரத்தில் யார் பேசுறது? கிச்சன் பக்கமா? நான் என்னங்க பண்றது? எனக்கு எதுவும் தப்பு தப்பா தோணுது. ரொம்ப பயமா வேற இருக்கு. என்ன கைவிட்டுற மாட்டீங்கல்ல? நான் இருக்கல்ல, உங்க அக்காவே இதை எதிர்த்தாலும் நான் கைவிட மாட்டேன். போதுமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே ரைட், ஐ வில் டேக் கேர். அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். விஷயம் என் அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கும் தெரியுமா? பாவி, எனக்கு நடந்த துரோகத்துக்குலாம் நீயே உடந்தியா? நீ எல்லாம் ஒரு தாயா? ஐயோ அப்பா. தெரியட்டும் தெரியட்டும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எல்லாம் தெரியதானே போகுது. முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? பாவி, எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரசங்கம். அது புரியாம லாஜிக்கா பழமொழியில சொல்ற. ஐயோ ஏமாந்துட்டியே கௌசல்யா, ஏமாந்துட்டியே. நீங்க கவலைப்படாதீங்க. கடலின் நடு உலகம் இதில் எத்தனை கலலம். சொந்தம் என்பது சிலங்கை வலை, பாசம் என்பது பெரும் கவலை, பந்தம் என்பது மந்தையடி, சுற்றும் பூமி மந்தையடி. நீங்க ஆம்பளை மனசு தளரக்கூடாது. நீங்க பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஒரு கிளைண்டா என்கிட்ட வந்துட்டீங்க. உங்க அக்காவை இந்த பிரச்சனை தலையிட விடாம உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். மத்தவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஊரை நமக்கு சோறு போட போது நாம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஓகேயா? கவலைப்படாம தூங்குங்க. நாளை காலைல ஆபீஸ்க்கு வாங்க, மற்ற எல்லாத்தையும் நேரில் பேசிப்போம். ஓகேயா? ரைட், குட் நைட், டேக் கேர். இங்க பாருங்க விவேக், எங்க அம்மா ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கலன்னு ஏதாவது கதை சொன்னீங்க, அப்படி என் மாமா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. அவர் பெரிய டிடெக்டிவ் ஆபீசர், தெரியும்ல? சச்சா, நான் உன்ன மிரட்டலடா. ஏன் பயம் எனக்கு? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ சோ மச். நான் வச்சிடுறேன், குட் நைட்.
என்ன பாக்குற? பேக தூக்கிட்டு கிளம்பு. அடியை, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தபடி இனிமே வாழ போறது நான் தான். நீ இங்க இருந்தா எனக்கு டிஸ்டர்பா இருக்கும். கிளம்பு. அடி பாவி, அடி பாவி, சொந்த அக்காவே வெளியே போ சொல்றியே, உனக்கே இது வெக்கமா இல்லடி? ஆசை வெக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நானும் இஷ்டப்படுற, மாமாவும் இஷ்டப்படுறாரு. எங்களை பிரிக்க நீ இவ்வளவு கஷ்டப்படுற? போடி. டீயா? என்னையா? ஆமாண்டி கொய்யா, உன்னதான். அவளை உன்ன சும்மா விட மாட்டேன். எனக்கே சக்கல்க்கு வர பண்ணுவேன். அடிச்ச பொம்பளை ஒன்றட்டு வெயிட் பாக்குறியா? ஒன்றாடி ஹைட்டு, நீ அடிச்சா ஒன்றட்டு வெயிட்டா? மூன்றி யாரும் கனவா? ஐயோ, இந்த கனவு சீக்கிரமே நிலவாயிடு போல இருக்கே. கடவுளே, இந்த மாதிரி நிலைமை வராம பாத்துக்குப்பா. கௌசல்யா, கௌசல்யா, எப்ப வந்த? இப்ப நான் வந்த மாமி. அப்படியா? என்ன நீ இப்பெல்லாம் ஓ வீட்டு இருக்கிறத விட எங்க வீட்டுலதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க? நான் துளசி செடியா இருந்தப்போ என் வீட்டு முற்றத்துல இருந்தேன். ஆனா இப்ப என்ன கள்ளி செடியா ஆக்கிட்டாங்க. அதான் கண்ட இடத்துல இருக்க. என்ன மோடி, உன் போக்கே சரியில்லை. இப்பெல்லாம் நீ கௌசல்யா மாதிரியே இல்ல. பேரு எப்படி இருக்க? பழைய நடிகை கமலா காமேஷ் மாதிரியே இருக்க. எப்ப பார் முகத்துல ஒரு சோகம். எந்த கேள்வி கேட்டாலும் இழுத்து இழுத்து பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன மாமி பண்றது? விதிதான் எனக்கு இழுத்து போட்டு அடிக்குது மாமி. இத பாரு, ரொம்ப சோகத்தை புழியாத. அப்படி என்னடி உனக்கு கஷ்டம்? அடிச்சாலும் புடிச்சாலும் வீட்டு விட்டு தரத்தாத மாமியார் ஸ்ரீ ராமபிரான் மாதிரி புருஷன். சொல்லாதீங்க மாமி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என்ன லாவண்யா? வாங்க மாமா. என்ன விஷயம் சொல்லு லாவண்யா. வாங்க மாமா. என்ன, எங்க இழுத்துட்டு போற? நீங்க வந்து இதை கொஞ்சம் பாருங்க. என்ன சொல்லுதான் நீங்க பாருங்க. கயிறு, கத்தி, பாய்சன், என்னதெல்லாம் சொல்லுங்க. ஏய் கௌசல்யா, என்ன இதெல்லாம் தெரியலையா? இது எல்லாமே உயிர் எடுக்கிற ஐட்டம்ஸ். இதுல ஏதோ ஒண்ணுதான் ஏன் உயிரை பறிக்க போகுது?